வணக்கம் யூடியூப் சேனல் அன்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் பிரியா சேகரன் பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சனிப்பேர்ச்சி பலன்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சனிப்பேர்ச்சி பலன்களை ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்தில் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி என சனி பகவானின் கட்டுப்பாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ராசி மண்டலத்தை சனி பகவான் சுற்றி வர முப்பது ஆண்டு கால அவகாசம் எடுக்கும் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான சனிப்பேர்ச்சி பலன்களை ரிசபராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரை எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் தற்போது லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும் மன இறுக்கங்கள் குறையும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள் உடல் சோர்வு வீண் அலைச்சல் படபடப்பு வந்து போகும் அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்கும் அவர் சொத்துக்களும் கைக்கு வரும் பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் சிலர் புதிய வீடு வாங்குவீர்கள் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீண் பேச்சில் நேரத்தை வீரடிக்காமல் செயலில் ஆர்வம் காட்டுவது மிக மிக நல்லது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் முடிவடையும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் வெளிவட்டாரத்தில் உங்கள் புகழ் பரவும் நல்லவர்களின் நட்பு தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள் சக ஊழியர்களிடம் அதிகாரிகளின் அந்தரங்க விஷயங்களைப் பற்றி பேச வேண்டாம் புது வேலைக்கு மாறும்போது யோசித்து செயல்படுங்கள் நாள் வரை திருமணம் இருந்த ஆண் பெண் ரிசவராசி அன்பர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெறும் பயணங்களின் போது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் அனைத்து பணிகளையும் தங்களிடம் ஒப்படைக்கும் போது நீங்கள் அதை மிகவும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் வீடு மனை என அசையா சொத்துக்கள் விலையுறந்த பொருட்கள் வாங்கும்போது பெரிய தொகை கடன் தரும்போதும் வாங்கும்போதும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோயிலுள்ள நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட சனி பகவான் மேலும் மேலும் பல நன்மைகளை தங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் முடிந்தால் குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரவும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்